ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகினி கிச்சன் பாப்புலர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு, காரமும் இனிப்பும் சேர்ந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையை எப்போ தான் பாருங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ ஒரு கப்பில் இந்த கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணி இப்போ மாவையும் சால்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஒரு கொழுக்கட்டை பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் சுடுதண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு அந்த கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் சுடுதண்ணி யூஸ் பண்ணி பிசைகிறேன். ஸோ இந்த மாவு பிசையும் போது அந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சிக்கணும். ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து ரொம்ப ஹார்டாக கிடைக்கும். அதுக்காக இந்த பதம் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு தான் நீங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை ஹார்டாகிடும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளங்கையில் கொஞ்சமாக ஆயில், குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணி நம்ம ரவுண்ட் ஷேப்லையோ, ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் அதை உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருட்டிங்கன்னா அது விரிசல் விடாமல் இருக்கும். அதுக்காக நல்லா வந்து உள்ளங்களை வச்சு நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப்பில் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஓவல் ஷேப்பு, மற்ற ஏதாச்சும் ஷேப்னாலும் அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவும் நான் உருட்டி ஒரு தட்டில் ஒரு நிமிஷம் ஆற வச்சுக்கிறேன். அதே சமயம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 hours பச்சை பயிறு ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இந்த பச்சை பயிரை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பச்சை பயிரை ஒரு இட்லி பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தட்டில் வந்து இந்த பச்சை பயிரை நம்ம வேக வச்சுக்கலாம். ஏன்னா இதையும் வேக வைக்க போகிறோம். அதனால் நான் புட்டு வடிக்கட்டுற அந்த துணியை வச்சு நான் அது மேலே பச்சை பயிரை வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரம், அதாவது இன்னொரு தட்டை வச்சு இட்லி தட்டை நம்ம மேலே வைக்கிறோம். அதில் வந்து நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சுருக்கிற அந்த கொழுக்கட்டை மாவை வச்சிடலாம். இப்போ இரண்டத்தையும் வேக வைக்க போகிறோம். ஒரு தட்டில் நம்ம பச்சை பயிர் வச்சுருக்கோம், இன்னொரு தட்டில் நம்ம அந்த உருட்டி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டை மாவு வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா ரெண்டுமே வந்து வெந்துடும். கொழுக்கட்டையும் வெந்திருக்கும், நம்மளுக்கு பச்சை பயிரும் வெந்திருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான் இப்போது காட்ட பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்காது, நம்ம அதை வந்து தனியாக பிரிக்கும் போதே வரும். அதே போல் பச்சை பயிர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. இந்த மாதிரி ரெண்டுமே வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கொழுக்கட்டையை நான் வந்து தாளிக்க போகிறேன். இப்போ நான் வந்து ரெடி பண்ணுறது கார கொழுக்கட்டை. அதனால் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு அது கூட இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே அது கூட கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்து அது பொன்னிறமாக ஆன உடனே நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு அது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கொழுக்கட்டையில் உப்பு சேர்த்துக்கிறோம். அது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க அந்த கொழுக்கட்டையை போட்டு ஒரு பிரட்டல் பிரட்டிடலாம். இது நீங்கள் ஸ்வீட்டாகவும் செய்யலாம். இதை வந்து வேக வச்ச அந்த கொழுக்கட்டையை பால் நல்லா சுண்ட காய்ச்சி அதில் போட்டு அதுலேயும் நம்ம சக்கரை போட்டு நம்ம சாப்பிடலாம். இப்போது ஃபைனலாக நம்ம அது கூட திருவி வச்சுருக்க தேங்காவை போட்டு ஒரு பிரட்டல் பிரட்டி எடுத்தால் சூப்பரான கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா டைஜஷன் ப்ராப்ளம்ன்றதே வராமல் இருக்கும். நம்ம ஆயிலில் நிறைய ஐட்டம் கொடுக்கும்போது அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இந்த டைமில் வருது. அதனால் இந்த மாதிரி வேக வச்சு ஒரு ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும். இந்த கார கொழுக்கட்டையோடு நம்மளுக்கு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற அந்த பச்சை பயிரை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பச்சை பயிர் எடுத்து அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோம்.
இது கூட நம்ம கொஞ்சமாக துருவி வச்சிருக்கிற தேங்காவை மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் புட்டு கூட சொல்லுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு புட்டு சாப்பிட்ற மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் கொடுக்கும். இல்லைன்னா கார அரிசி, ஸ்வீட் கார அரிசி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸை உங்கள் குழந்தைகளுக்கு செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.